நாட்டின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஈப்போ மாவட்ட காவல் நிலையங்களுக்கு 200 மலேசிய கொடிகள் ஈப்போ கிந்தா சமூக நல விளையாட்டு பண்பாட்டு இயக்கம் வழங்கியது. ஆகஸ்ட் மாதம் என்றால் மலேசியர்களின் நினைவுக்கு வருவது மருடேகா தினம்தான். அதிலும் நாட்டு மக்களின் பாதுகாப்புக்கு துணை நிற்கும் காவல்துறையின் சேவைக்கு கொடுக்கும் மரியாதையாக ஈப்போ கிந்தா சமூக நல விளையாட்டு பண்பாட்டு இயக்கம் 200 மலேசிய கொடிகளை ஈப்போ மாவட்ட காவல்துறை நிலையங்களுக்கு வழங்கியது. அந்த வகையில் ஈப்போ மாவட்ட காவல்துறை தலைவர் ஏசிபி யாஹிய ஹாசானிடம் ஈப்போ கிந்தா சமூக நல விளையாட்டு பண்பாட்டு இயக்கத்தின் தலைவர் பி யுவராஜ் தேசிய கொடிகளை ஒப்படைத்தார். இதனிடையே காவல் நிலையங்களில் தேசிய கொடிகளை பறக்கவிட வேண்டும். அதை கண்டு மக்களுக்கு நாட்டுப்பற்று அதிகரிக்கும். அதேபோல் மக்களும் வீடுகளில் மருடேகா கொடிகளை பறக்கவிட வேண்டும். இதையடுத்து பள்ளிகளுக்கும் இயக்கம் சார்பில் மருடேகா கொடிகளை இயக்கம் வழி வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டார். இந்த நிகழ்வில் இயக்கத்தின் ஆலோசகர் டாக்டர் சைஃபுல் ஆனந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.